நிகழ்ச்சி மூலயமாக உங்களை நான் காண்கிறதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்துக்கு மகிமையாக இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வெளியிடுகிறோம். இந்த வல்லமை நேரம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு வல்லமை இறங்கும்படியாக, அவருடைய வல்லமையின் கரத்தினால் உங்களை ஆட்கொள்ளும்படியாக இந்த நாளை நாங்கள் அப்பா அவருக்காக நாங்கள் இந்த வேலையை சமர்ப்பிக்கிறோம். வேதத்தில் ஒரு வார்த்தையின் மூலமாக உங்களோட பேசணும் ஆசைப்படுகிறேன். ஏசாயா என்ற புத்தகத்தில் 44:21 இப்படியாக சொல்கிறது, யாக்கோபே இஸ்ரவேலே இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த கடைசி வரியான அந்த நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்ற வார்த்தையை எனக்கு இந்த மாதம் தேவன் கொடுத்தார். ஒவ்வொரு மாதமும் நாம் செல்கிற சபையில் நான் சொல்லும்படியாக தேவன் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுப்பார். அந்த வார்த்தையின்படி கிரியை அங்கே நடக்கிறத நான் பார்க்குறேன். சில மாதங்களுக்கு முன்பாக சென்னை எக்மோர் ஹாஸ்பிட்டலில் இருந்து ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி, அண்ணே என்னுடைய அக்காவுடைய குழந்தை ரொம்ப சீரியஸாக இருக்குது, தயவுசெய்து வந்து ஜெபம் பண்ணிங்களா என்று சொல்லி என்ன இடத்துல கேட்டேன். பாருங்கள், ஒரு பிராமண குலத்தில் பிறந்த நான், துன்மார்க்க ஜீவியத்தில் வாழ்ந்தனா, அதில் குறிப்பாக சொல்லணும்னா சீட்டாட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையை தொலைத்திருந்தேன். அந்த சீட்டாட்டத்தில் வெறி கொண்டு அலைந்திருந்தேன். எப்படியாவது நான் அந்த கிளப்புக்கு போய் நான் அந்த சீட்டாடணும் என்ற வெறியின் காரணத்தினால், எப்படியாவது யார்கிட்ட ஏதாவது ஒரு விதத்தில் பணத்தை பிடுங்கி கொண்டு நான் போய் ஆடணும் என்று சொல்லி எனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு வெறி காணப்பட்டுச்சு. பாருங்கள், இந்த வேலையில் தான் ஆண்டவராக இயேசு என்னை சந்தித்தார், என் வாழ்க்கையை மாற்றி போட்டார். இப்போது உங்களுக்கு முன்பாக நின்று அவருடைய சத்தியத்தை சொல்லும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பாருங்கள், அந்த மகள் கேட்கும்போது நான் அப்படி தான் சொன்னேன், அம்மா என் வாழ்க்கையை மாற்றின தேவன் என்னை அதற்காக தான் வைத்திருக்கிறார் என்று சொல்லி என்னுடைய முழு நேரம் ஆண்டவர் இயேசுக்காக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வேளையில் நான் அந்த ஆஸ்பத்திரிக்கு கடந்து போகும்படியா ஆண்டவர் இடத்துல ஜெபம் பண்ணி கேட்டேன், அப்பா நான் அந்த இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்துல நீங்கள் என் கூட வரணும், அந்த இடத்துல நீங்கள் மகிமையான காரியத்தை செய்யணும், அந்த என்ன காரியத்துக்காக என்னை அழைத்தாங்களோ எனக்கு தெரியாதப்பா, உமக்கு தெரியும், அந்த இடத்துல ஒரு வல்லமையான காரியத்தை நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி அந்த ஆஸ்பத்திரிக்கு நான் கடந்து போனோம். பாருங்கள், கடந்து போன அந்த சமயத்தில் அங்கே நான் போய் பார்த்த காட்சி வேறு விதமாக இருந்துச்சு. என்னை அழைத்த சகோதரி சொன்னது, ரொம்ப சீரியஸாக இருக்கிறாங்க, வந்து ஜெபம் பண்ணுங்க என்று சொல்லி நான் அந்த இடத்துல போய் பார்க்கும்போது அந்த குழந்தை அங்கே மரித்து போயிருந்துச்சு. அந்த குழந்தைக்கு முன்பாக அந்த தாயார் உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. நான் அந்த இடத்துல போய் கேட்டேன், அம்மா என்னம்மா ஆச்சு, அவங்க சொன்னாங்க என் குழந்தை போயிடுச்சியா. அப்பொழுது எனக்குள்ள ஒரு விசுவாசம், என் ஆண்டவராக இயேசு எனக்குள்ள பேசினார், இந்த மாதம் நான் கொடுத்துருக்கிற வாக்கு தத்தம் உனக்கு தெரியுமே, அந்த வாக்கு தத்தத்தை உபயோகப்படுத்து என்று என்னை சொன்னார். அந்த மாதம் எனக்கு கொடுத்த வாக்கு தத்தம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? சங்கீதம் 34:10 எனக்கு சொல்லியிருந்தார் அந்த மாதத்தில்,
அந்த வசனம் இப்படியா சொல்லுது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொல்லி அந்த வார்த்தையை கொடுத்த தேவன் நான் அந்த மகளிடத்தில் சொன்னேன், அம்மா நீ கர்த்தரை தேடுமா, உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும், உன் வாழ்க்கையில் ஒரு ஜெயத்தை கொடுப்பாரு. வேதத்தில் அநேக இடங்களில் வேதத்தில் இப்படியா போட்டிருக்குது, அநேக மரித்தவர்கள் உயிரோடு எழுப்பியிருக்கிறாங்க, அவருடைய சீஷர்கள் எழுப்பியிருக்கிறாங்க, இயேசு எழுப்பியிருக்கிறாரு, அவரை பின்பற்றுகிற எல்லோரும் எழுப்பும்படியாகத்தானே இப்படிப்பட்ட காரியங்கள் நடந்துச்சு என்று சொல்லி நீ அந்த இயேசுவை தேடுமா என்று சொன்னேன். அந்த மகளும் அப்படியே அந்த கர்த்தரை தேட ஆரம்பித்தாள். ஒரு விஷயம், அந்த மகள் கண்ணை மூடி ஆண்டவர் இயேசுவே எனக்கு மனம் இறங்குப்பா என்று சொன்னான். நானும் அந்த குழந்தை அருகில் போனேன், அந்த குழந்தையோட இருதயத்தில் கை வச்சு ஜெபம் பண்ணேன், அப்பா இந்த மகனுக்கு ஒரு புதிய ஜீவனை கொடுங்க, இந்த மகன் ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த மகனுக்குள்ள ஒரு புதிய காரியத்தை நீங்கள் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன், நீ சொன்னீரே என்னை தேடுனா நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி அதனால் ஆண்டவரே உண்மை தேடுறாங்கப்பா, இந்த மகளுக்கு ஒரு குறை வரக்கூடாது என்று சொல்லி நான் ஜெபித்த போது பாருங்கள் அந்த இடத்துல ஒரு அற்புதம் நடந்துச்சு. அந்த வேளையில் ஆண்டவராக இயேசு மனம் இறங்கினார், அந்த குழந்தைக்குள்ளே இறங்கினார், அந்த குழந்தை ஜெபித்த மாத்திரத்தில் அந்த குழந்தையோட கையும் காலும் துடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, என் தேவன் அற்புதத்தை செய்கிறவரம்மா. அந்த தேவன் தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ என்னால் மறக்கப்படுவது இல்லை, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, பிரியமானவர்களே, நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, எந்த வியாதியோடு இருந்தாலும் சரி, இன்றைக்கு அந்த இயேசு உங்களை பார்த்து சொல்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுகிறது இல்லை. ஆமாங்க, சர்வசிருஷ்டிக்கு எஜமானவங்க. பாருங்கள் அந்த இடத்துல அந்த குழந்தை எக்மோர் ஆஸ்பத்திரியில் சொன்னாங்க, அந்த குழந்தை ஒரு முகமதிய குடும்பத்தாரோட குழந்தை, ஒரு இஸ்லாமிய குடும்பத்தாரோட குழந்தை, ஆனால் பாருங்கள் அழைத்து சென்றது பிராமண குடும்பத்திலேருந்து இன்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்ட என்ன, ஆனால் அங்கே கிரியை செய்ததோ என் ஆண்டவராக இயேசுங்க. ஹல்லேலூயா, அவரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி அன்றைக்கு ஒரு மகிமையான காரியத்தை செய்தார், அன்றைக்கு ஒரு பெரிய காரியத்தை செய்த என் தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படியா இந்த நிகழ்ச்சி மூலிமா உங்களை சந்திக்கிறாருங்க. அதற்காக தான் இன்றைக்கு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற தேவஜனமே, இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை பார்த்து சொல்கிறார், நீ என்னால் மறக்கப்படுகிற ஆளே இல்லை என்று சொல்லி உங்கள் வாழ்க்கையில் எந்த நிலைமையில் நீங்கள் இருந்தாலும் என் ஆண்டவராக இயேசு உள்ளத்தில் வாங்க, என் வேதம் சொல்லுது அவரிடத்துல வருகிறவங்கள அவர் புறம்பே தள்ளுகிறது இல்லையா, அவரிடத்துல வந்து சேருகிறவளே அவர் எந்த நேரமும் அனைத்து ஆறுதலை கொடுக்குற தேவனா, அந்த தேவன் இன்றைக்கு நம்மோடு இருக்கிறார், அந்த இயேசு இந்த நிகழ்ச்சி மூலமாக அவங்களை சந்தித்து கொண்டு இருக்கிறார். அந்த வல்லமை நேரம் என்று சொல்லி இந்த நேரத்தை நாம் அவருக்காக கொடுத்திருக்கிறோமே, அந்த வல்லமையின் கரம் உங்கள் மேலே இறங்கும் நேரமாக இதை அமைத்து கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் தாமே அவ்வளவு விதமாக ஆசீர்வதிக்க போகிறார். நீங்கள் இந்த வேலையில் பயபக்தியோடு அவருடைய சமூகத்தில் அவரை நோக்கி பாருங்கள். என் வேதம் சொல்லுது சங்கீதம் 34:5 வசனத்தில் அவரை நோக்கி பார்த்த முகங்கள்லாம் பிரகாசித்தது என்று சொல்லி அது ஒருபோது வெக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி வேதம் சொல்லுது. அவர் சொல்லுகிறதை செய்கிறவர். ஹல்லேலூயா, இந்த வல்லமை நேரத்தில் அவருடைய வார்த்தையின் வல்லமை உங்கள் மூலம் இறங்க போகுது, உங்களுக்குள்ளே இறங்க போகுது. இன்றைக்கு ஒரு வல்லமையான காரியத்தை என் தேவன் செய்ய போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு மகிழ்ச்சியான காரியத்தை, ஒரு வல்லமையான காரியத்தை, ஒரு கிருபையான காரியத்தை இன்றைக்கு என் தேவன் செய்யும்படியா இந்த வேலையில் உங்களை கொண்டு வந்திருக்கிறாருங்க. இந்த வேலையில் நீங்கள் ஏதோச்சும் அந்த இடத்துல வந்து உக்காரல, ஏதோ காரியத்துக்காக நீங்கள் வந்து உக்காரல, என் தேவன் நியமித்திருக்கிறார், என் தேவன் உங்களை கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறார். அவர் உங்களை பார்க்கும்படியாக, அவர் உங்களிடத்தில் ஒரு மகிமையான காரியத்தை செய்யும்படியாக, அவர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தையும் அதிசயத்தையும் அனுமதிப்பதற்காகவே இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறார். தேவஜனமே, ஒரு விஷயம் அவர் நோக்கி பாருங்கள், என் வாழ்க்கையில் எப்படிப்பட்டியோ வாழ்க்கையில் இருந்த துன்மார்க்க ஜீவித்தில் அலைந்த என்ன இன்றைக்கு என்னை முழுமையாக மாற்றிருக்கிறாருங்க. அன்றைக்கு அந்த சூதாட்டத்தில் என் வாழ்க்கையில் இருந்த எல்லாவற்றையும் தொலைச்சேன், என் வீட்டில் இருந்த எல்லா பொருளும் அடமானத்துக்கு போச்சு, என் மனைவியோட கழுத்தில் இருந்த எல்லா நகைகளும் அன்றைக்கு என் மகள் என் மனைவியை வெறுமையாக்கும்படியா எல்லாவற்றையும் என்னிடத்துலேருந்து எடுத்து போட்டது. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், என் தேவன் சகல ஆசீர்வாதத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க, சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுத்துருக்கிறாருங்க. அன்றைக்கு என் வீட்டில் ஒரு பொருளும் இல்லாதபடிக்கு எல்லாம் வெளியில் போச்சு, இன்றைக்கி என் வீட்டில் இல்லைன்ற பொருளே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் என்று வேதம் சொல்லுது. அவருடைய ஆசீர்வாதத்துக்குள்ளே நீங்கள் வாங்க, அதற்காகவே இன்றைக்கு உங்களை கொண்டு வந்திருக்கிறேன்.
அதற்காகவே உங்களை இன்றைக்கு என் தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். இந்த நிகழ்ச்சி மூலியமாக அவருடைய வல்லமையில் கரம் உங்கள் மேலே இறங்க போகுது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க போகிறாரு. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, கவலையோடு இருக்கிறீங்களா, தண்ணீரோடு இருக்கிறீங்களா, அந்த என் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. எபிரேயர் 4:12 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் சொல்லுது, அவருடைய வார்த்தை ஜீவனுள்ளது வல்லமையுள்ளது என்று சொல்லு. அந்த வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக வருதுங்க. ஹல்லேலூயா. நாம் ஜெபிப்போமா, அந்த தேவனை நோக்கி பார்ப்போமா, அந்த தேவாதி தேவன் வாழ்க்கையில் மகிமை செய்யும்படியாக, மகிமையான காரியத்தை அவர் கொண்டு வரும்படியாக, நம் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் அவர் மாற்றி போடும்படியாக இந்த வேலையை அவருடைய கரத்தில் கொடுப்போமா. என்னோட சேர்ந்து நீங்களும் செபிங்களேன். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிசயத்தை நீங்கள் பார்க்கும்படியாக என் தேவன் உங்களுக்கு மத்தியில் இறங்குவார். அவருடைய வல்லமையில் கர உங்கள் மேலே இறங்க போகுது. தேங்க்யூல்லா. ஓ நன்றி தகப்பனே. அப்பா இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்துக்காக உம்முடைய கரத்தில் நாங்கள் வருகிறோம் ராஜா. இந்த வேலையில் யாரெல்லாம் உங்களை நோக்கி பார்க்குறாங்களோ, யாரெல்லாம் உங்களிடத்தில் அவங்களுடைய காரியங்களை ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவர்கள் மத்தியில் அப்பா நீ கிரியை செய்கிற தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொருவர் அறிந்து கொள்ளும்படியாக, இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் ஒவ்வொருவர் அனுபவிக்கும்படியாக, ஒவ்வொரு வாழ்க்கையிலும் நீர் கிரியை செய்யும்படியாக இந்த வேலையை உங்களுடைய வல்லமையின் கரத்துக்குள்ளே ஒப்புக் கொடுக்குறேன். ஹல்லேலூயா. தேங்க்யூல்லா. அந்த பிறகு நீ செய்ய நினைத்ததை ஒருவராலும் தடை பண்ண முடியாது என்பதை அறிந்திருக்கிறேன். அந்த பிறகு இந்த வேலையில் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் ஓ தகப்பனுடைய வல்லமையின் கரம் இறங்கட்டும். ஓ இந்த வேலை இறங்கட்டும். ஓடைய அற்புதத்தின் கரம் இறங்கட்டும். அந்த பிறகு இன்றைக்கு அப்பா நீ கிரியை செய்தீர் என்று சொல்லத்தக்கதாக அந்த பிறகு சாட்சிகளை நீ எழுப்பி கொடுக்க போறதுக்காக சோத்திரம். ஓ அதை கேட்ட விதமாக அந்த பிற ஒவ்வொரு மத்தியிலையும் ஓ உடைய பிரகாசம் இந்த வேலையில் அப்பா உதிக்கிறதுக்காக சோத்திரம் அப்பா. ஓ நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஓ இன்னுமாக இவர்களை மேன்மை அடையட்டும். இன்னுமாக ஆண்டவரே இவர்கள் உம்முடைய ராஜ்யத்துக்குள்ள வரட்டும். ஆண்டவரே இவர்களுடைய எல்லா விதமான காரியங்களை இவர்கள் விட்டு அகன்று ஓடும்படியாக இயேசுவே இந்த நேரத்தில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஓ என்னுடைய நாமத்தினால் எதை கேட்டாலும் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீரே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம். இந்த வேலையில் ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க. இந்த நிகழ்ச்சியை பார்த்தது நல்லதுன்னு சொல்லத்தக்கதாக அவர்கள் வாழ்க்கையில் ஒரு வல்லமையான காரியத்தை இன்றைக்கு நீ செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. அவங்களோடு கூட நீங்கள் நடங்கப்பா. எல்லா துதியும் கனமும் என் ஆண்டவராக இயேசுக்கு மாத்திரமே செலுத்துகிறேன். ஆமே ஆமே. நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி ராஜாவின் ஊழியங்கள் என் 21 டாக்டர் சவுந்தரம்மாள் தெரு, லக்ஷ்மிபுரம், குரோம்பேட்டை, சென்னை 44. தொலைபேசி எண்கள் 9840368166 மற்றும் 9444826188. இன் இங்கிலீஷ் ராஜாஸ் மினிஸ்ட்ரீஸ், 21 டாக்டர் சவுந்தரம்மாள் ஸ்ட்ரீட், லக்ஷ்மிபுரம், குரோம்பேட், சென்னை 44. மொபைல் நம்பர்ஸ் 9840368166 and 9444826188.